ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடி சேனல் நான் உங்கள் நிவேத்தா இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஓவலேஷனுக்கு அப்புறம் என்னென்ன சாப்பிட்லாம் அந்த பேபியை சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் இல்லைனா ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன பீப்புள்ஸ்க்கும் தான் இல்லைனா வந்து எப்படின்னா வந்து வெயிட்டிங் ஃபார் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த மாதம் எனக்கு தள்ளி போயிருக்கு நான் என்ன செக் பண்ணலை ஸோ பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமானு தெரியல அப்படின்றவங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம் நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணாதான் தொகுத்து ஒரே வீடியோவாக இந்த வீடியோவில் போடலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணுன்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டுன்ற ஒரு விஷயம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ நம்மளுக்கு ரீசண்டாக வந்து மறுபடியும் பழைய மாதிரி வந்து நிறையா ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த ஆடி மாதம் அப்படின்றனால வந்து கொஞ்சம் கேப் இருந்துச்சு ஸோ யாரும் ஃபேமிலிக்கு பிளான் பண்ணலை ஸோ ஆடி பதினெட்டு முடிஞ்சிருச்சு ஸோ இனிமேல் நீங்கள் ஃபேமிலிக்கு பிளான் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ அதுக்கு அதனால் வந்து நிறைய கன்ஃபர்மேஷன் வந்துட்ருக்கு ஸோ அதை பற்றின கம்யூனிட்டி போஸ்ட்டும் நான் ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுனாலே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது ரெஸ்ட்டு ஸோ நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும்னு சொல்லி பெரியவங்கலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த காலம் அப்போ இருந்த உடம்பு வாக வேறு அப்போ இருந்த ஃபுட்டு வேறு ஸோ இப்போ இருக்க ஃபுட்டு வேறு நம்மளோட உடம்பில் உள்ள ஸ்ட்ரென்த்துக்கள் வேற நம்ம அம்மாக்களோட பாட்டிங்களோடலாம் நம்ம கம்பேரே பண்ண முடியாது இன்னும் நம்ம உடம்பே இப்படி இருக்குன்னா நம்ம குழந்தைங்களோட ஜென்ரேஷனில் ஃப அந்த ஹெல்த் வந்து எந்த அளவு இருக்குன்றதை நம்மளே திங்க் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து அந்த காலத்தில் ஃபாலோ பண்ண மாதிரி குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும் அப்படின்லாம் வந்து செஞ்சிடாதீங்க அளவு பெட் ரெஸ்ட் எடுங்க இதுதான் ஃபஸ்ட்டு 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 நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு ஃபுட்டு வந்து வெளியில் கடலை சாப்பிட்றத அப்படியே ஒதுக்கிடுங்க அடுத்தது புளி புளி வந்து ரொம்ப சேர்த்துக்காதீங்க காரமும் கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஏன்னா வயிறு புண்ணாயிடுச்சுன்னா வந்து எதுவுமே உங்களால் சாப்பிட முடியாது ஸோ எதுவுமே சாப்பிட முடியாதுன்னா அந்த குழந்தைக்கான சத்து வந்து கிடைக்காது அதனால் காரம் குறச்சிக்கோங்க புளிப்பு ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க பு எப்படி சொல்றது புளி குழம்பு சாம்பார்லேயே புளி ஊற்றாமே செய்வாங்க சில அந்த வேலூர் சைடெலாம் வந்து புளியே ஊற்ற மாட்டாங்களாம் ஸோ அதனால வந்து புளி ஊற்றாமல் கூட சாம்பார் செஞ்சுக்கோங்க ஸோ முடிஞ்சளவு புளியை அவாய்ட் பண்ணிக்கோங்க நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் சிக்கன் சாப்பிடவே கூடாது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நண்டும் ஹீட்டு தான் நண்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது ஸோ நிறைய வீடியோவில் வந்து நான் நண்டுன்ற ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிகிட்ருப்பேன் ஏன்னா வந்து அது மோஸ்ட்லி வந்து நான் எடுத்துக்க மாட்டேன் அதனால் நான் சொல்ல ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து தனியாக ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க நண்டு சாப்பிட்லாமா ப்ரான் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நண்டு வந்து வேண்டாம் ஏன்னா வந்து அது ஹீட்டு தான் நம்மளுக்கு சளினா வந்து நண்டு சூப்பு குடித்தா சரியாகும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஸோ அதனால் வந்து நண்டு எடுத்துக்க வேணாம் ப்ரான் எடுத்துக்கலாம் ஆனால் ப்ரான் வந்து கொஞ்சம் வாய்வு ஸோ நார்மலாகவே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து இந்த ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே வந்துடும் உங்களால் மோஷன் சரியாக போக முடியாது ஸோ மோஷன் சரியாக போகாத நேரத்தில் நீங்கள் ப்ரான் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் வாய்வு பிடிச்ச மாதிரி இருக்கும் மற்றபடி ஹெல்த்தி தான் சாப்பிட்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மற்றபடி சுத்தமாக நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படின்னா சிக்கன் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் ஸோ சிக்கன் சாப்பிட வேண்டாம் ஃபிஷ் சாப்பிட்லாம் ஃபிஷ்லேயே வந்து ஒமேகா த்ரீ ஹெல்த்தி ஃபுட்டாக வந்து இருக்கிற ஃபிஷ்ஷாக பார்த்து நீங்கள் அவங்களே சொல்லுவாங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்க எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்லாம் எந்த மாதிரி ஃபிஷ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மீன் மார்க்கெட்டில் கேட்டாலே அவங்களே ப்ரிஃபர் பண்ணுவாங்க மற்றபடி வீட்டில் சமைக்கிற எல்லா பொருளும் சாப்பிட்லாம் வெளிலே நீங்கள் சாப்பிட வேண்டாம் சில பேர் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க அதெல்லாம் ஆசைகள் இருக்க தான் செய்யும் ஸோ கொஞ்சம் நீங்கள் கண் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் ஒரு டூ மந்த்ஸுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துதான் ஆகணும் ஸோ ஃபுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த பழங்களில் பார்த்தீங்கன்னா மாம்பழம் சாப்பிடக்கூடாது இது எல்லாத்துக்கும் தெரியும் மாம்பழம் பப்பாளி பழம் கரும்பு ஜூஸு மற்றபடி ஈவன் தோ அது பொங்கல் டைமாக இருந்தாலும் கரும்பு சாப்பிடக்கூடாது அடுத்தது வந்து பைனாப்பிள் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச காமன் ஒரு விஷயம் இது சாப்பிடக்கூடாது மற்றபடி எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம் வெள்ளை சக்கரம் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்குது பிளான் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்கேன் வெள்ளை சக்கரை சாப்பிட்டாலே வந்து கெடுதலா அப்படின் ஜென்ரலாகவே வெள்ளை சக்கரம் நல்லதில்லை ஸோ முடிஞ்சளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சிக்கோங்க ஸோ உங்களோட பாடியை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணாதான் பேபி ஃபார்ம் ஆகும் ஸோ அதை பார்த்துக்கோங்க நம்ம வந்த பேபியை விடக்கூடாது ஸோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் எந்தளவு அதிகமாக அந்த அந்தளவு அதிகமாக சாப்பிடுங்க எதனாலன்னா அதில் ஃபோலிக் நிறையா இருக்குது நார்மலாகவே நம்ம பேபி க்ரௌத் ஆகிறதுக்கு ஃபோலிக் டேப்லெட் தான் வந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேயும் இருந்தாலும் சரி ப்ரைவேட்ல இருந்தாலும் சரி ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் நிறைஞ்ச ஒரு உணர்வும் உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு தான் ஸோ ஆரஞ்சு மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணியாதுங்க டெய்லி ஒவ்வொன்றும் கம்பல்சரி எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு சில பேர் மாதுளைப்பழம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க ஸோ மாதுளப்பழலாம் சாப்பிட்லாம் அதுதான் பேபிக்கு ஹார்ட் பீட் வளர்கிறதுக்கான பெஸ்ட்டு ஃபுட்டு ஸோ சில பேர் எதை வச்சு அவங்க எந்த வீடியோவை பார்த்துட்டு கேட்குறாங்கன்னு தெரில மாதுளப்பழம் சாப்பிடக்கூடாது ஆக்சுவலாக அவங்க என்ன கான்செப்டில் கேட்குறாங்கன்னா மாதுளைப்பழம் வந்து ஸ்வீட்டாக இருக்குது ஸோ அது ரெட் கலராக இருக்குது ஸோ ப்ளீட் ஆகிடும் அதனால் நான் ஒரு இதில் பார்த்தேன் ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஒரு வீடியோவில் பார்த்தேன் வந்து 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 இந்த அது அந்த நான் கேட்டிருக்கேன் என்னன்னா மாதுளப்பழம் சாப்பிடக்கூடாது மாதுளைப்பழம் தான் பேபியோட ஹார்ட் பீட் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு வந்து பேபி ஹார்ட் பீட் தெரியல அப்படின்னா நம்ம மாதுளப்பழம் தான் சாப்பிடணும் மாதுளப்பழமும் கருப்பு சுண்டலும் தான் நம்ம எடுத்துக்கணும் அந்தளவு வந்து நம்மளுக்கு அதுல வந்து பேபியோட ஹார்ட் வளர்றதுக்கான சத்துக்கள் இருக்கு ஸோ நீங்கள் வந்து மாதுளப்பழம் சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு தவறான ஒரு விஷயம் சாப்பிட்லாம் அது நல்லது ஹெல்த்தி ஸோ பழம் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் ஸோ எல்லா பழமும் சாப்பிட்லாம் நான் சொன்ன அந்த மூணு பழத்தை தவிர நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டிராவல் பண்ணாதீங்க எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பட்டர்ஃப்ளை யோகா அது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க வாக்கிங்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்கள் உடம்பு வந்து அதிரக்கூடாது ஸோ அதிரக்கூடாதுன்னா ஃபேமிலியிலையும் நீங்கள் இருக்கக்கூடாது ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி பாயிண்ட்டு நம்மளுக்கு வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்கிறேன் ஆஃப்டர் ஒவ்வொருஷன் ஃபேமிலியில் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனாலுமே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு வந்து பீரியட் வர வரைக்குமே இருக்க சொன்னாங்க அதனால் நான் இருந்தேன் எனக்கு பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க பெரியவங்க சொன்னாங்க அதனால் நான் இருந்தேன் அப்படி சொல்கிறாங்க ஸோ அது வந்து உங்களுக்கே தெரியாமல் தவறுதலாக பண்ணுற விஷயம்தான் ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து உங்கள் பாடி வந்து ஷேக் ஆகுறப்ப உங்களுக்கு பேபி வந்து மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து வீக்காக இருக்கனால தான் ப்ரெக்னென்சி டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து அந்த பேபிக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணணும் ஸோ சப்போர்ட் பண்ணாமல் நம்ம நம்மளோட விருப்பத்துக்கு ட்ராவல் பண்ணுறது வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு ட்ராவல் பண்ணுறது முக்கியமான ஃபங்க்ஷன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப வந்து அதை அஃபெக்ட் ஆக போகிறது நீங்களும் உங்கள் பேபி மட்டும்தான் சுற்றி இருக்கவங்க கிடையாது ஸோ அதை நீங்கள் மைண்டில் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்புல பாதுகாப்பாக இருங்க ஒரு த்ரீ மந்த்தாக ஃபோர் மந்த்தாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்களா எல்லா ஃபெஸ்டிவல் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருங்க ஸோ நீங்கள் தீபாவளி பொங்கல் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த மூணு மாதம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஒரு இது அப்படியே வீட்டு கண்ட்ரோலாக வீட்டு ஃபுட்டாக சாப்பிட்டுக்கிட்டு வெளியில் கடையில் சாப்பிடாமல் வெளியில் எங்கேயுமே ட்ராவல் பண்ணாமல் கரெக்டாக உங்கள் ஃபுட் சைக்கிளை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெக்னென்சிக்கான ஸ்டெப்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு எண்ணி மூணாவது மாதம் முடிஞ்சோன்னா நாலாவது மாதம் கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஃபுட்டில் வச்சே கன்ஃபார்ம் ஆனவங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபுல் அவேர்னஸ் கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி கன்ஃபார்மாக இருந்தாலும் சரி ஹெல்த்தி பேபியாக நல்ல முறையில் ஹார்ட் பீட் வந்து நல்ல க்ரௌத் ஆகி பேபி ஆகணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்